அவர்களை குறித்து யூஸ் பண்ணி அந்த இன்டர்போல கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணி அந்த வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து அந்த வட்டியில் அந்த மாதிரி இது வந்து கற்பனை சம்பவம் நடந்த சம்பவம். எது சொல்ல வரணும் சொல்ல வர என்னங்க, அதாவது தாய்ங்கிறவங்க குழந்தையை 10 மாசம் வயசு சுமக்கிறாங்க, ஒரு 2 வருஷமாவது கையிலே சுமக்கிறாங்க, அப்புறம் 1 வருஷமாவது தோளில் சுமக்கிறாங்க. ஆக மொத்தம் ஒரு 4 வருஷ காலத்துல உங்களை அவங்களோட வச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட சங்கடங்களை எதிர்நோக்கிறாங்க. அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த குழந்தைக்கு திடீர்னு உடலுக்கு கெட்டு போயிடும், அவங்களால அந்த இது போக முடியாது. அதை பற்றி அவங்க வருத்தப்படுறது, இந்த குழந்தை குழந்தை சரி நான் வருகிறேன். இந்த மாதிரி அந்த குழந்தை தான் அவங்களுடைய உலகமாக நடிச்சுட்டு இருக்காங்க. கை வச்சிருக்கும் போதே குழந்தை ஜோலிக்கு போயிடும், டாய்லெட் போயிடும், அதை அவங்க அசிங்கமாக நினைக்கிறது இல்லை, அதுதான் தன்னுடைய உலகம் நினைக்கிறாங்க. இப்படி வளர்ந்த அந்த குழந்தை பிற்காலத்தில் பெரியவனான பிறகு என்ன பண்ணுறதுங்க, நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு கொஞ்சம் ரொம்ப சின்ன அப்பார்ட்மெண்ட்டு, அதில் அம்மாவுக்கு வசதிப்படாது. அதே கேள்வி அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய இருக்கும்போது இந்த குழந்தைய வச்சுட்டு வளர்த்தி இல்லை, இட வசதி இல்லை, கல்யாணத்துக்கு போக முடியாது, பிரச்சனைன்னு சொல்லி அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இது மாதிரி மாதிரி பட் அந்த அம்மா செய்யுது. அதே மாதிரி சில பேர் பையனுக்கு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, என்னுடைய ஃபாதர் அட்மிட்டட் என்ன ஹவுஸ் கோயம்புத்தூர், ரொம்ப கலெக்ஷன்ஸாக இருக்குது, நல்ல வென்டிலேஷன், காற்று நல்லாயிருக்கு, ஃபுட் இஸ் எக்ஸலண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த தாய் வந்து வென்டிலேஷன் இல்லாட்டி அவங்க எக்ஸலண்ட் ஃபுட்டையாக எதிர்பார்க்குறாங்க, கிடையவே கிடையாது. உங்களை பார்க்கணும், உங்களை அருகாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் வீட்டில் அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு 4 அடிக்கு 6 அடி அகலம் உள்ள கட்டத்தில் அவங்களை படிக்க வச்சு தான் போதும். நீங்கள் நேரம் நிறையாவும் செலவு பண்ண வேண்டாம். காலையில் போகும்போது அம்மா நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு வாரம் சொல்லிட்டு போங்க. சாயங்காலம் வரும்போது ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், அம்மா எப்படிமா இருக்க, சாப்பிட்டீங்களா, உடம்பு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டை சொன்னீங்கன்னா, இந்த ஒரு 10 நிமிஷம் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா 10 நாள் இந்த மாதிரி சந்தோஷப்படுவாங்க. இதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க. நம்ம அதை விட்டுட்டு இது சவுரி அவங்க இருக்கிறதுக்கு இடம் பத்தாது, இல்லாட்டி அவங்களுக்கு அவங்க வந்து இயற்கை பாதிகள் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறதா. அதனால தயவுசெய்து பெற்றோர்களை உங்கள் கூடவே வைத்திருங்கள். அப்படி வைத்திருக்க முடியாதவர்கள், சப்போஸ் மெட்ராஸ் விளையாடி இருக்கு, அந்த அம்மா வந்து ஒரு சேரத்தில் இருக்காங்க அப்படின்னா, மாதம் 1 தடவையாவது வந்து 1 முழு நாள் அவர்களுடன் செலவிடுங்கள். இல்லை அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்களா, 1 வருஷம் 1 தடவையோ 2 வருஷம் வரும்போது ஒரு 5 நாள் முழுவாக செலவிடுங்கள். டெய்லி போன்ல பேசுங்க. இது மாதிரி பெற்றோர்களை நீங்கள் ஒரு கண்ணும் கருத்துமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இதுதான் அவருடைய வாழ்க்கையில அடியெடுத்து வைக்க போடுங்கள். ரியல் டைம் இதுதான் உங்களுக்கு காலேஜ் படித்து முடிஞ்சு நீங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகும்போது இதுதான் உங்களுக்கு முதல் படி. இந்த படியில் அனைவரும் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் பெற்றோர்களை பற்றி, அந்த கல்வியை பற்றி, ஏழையை பற்றி இன்னும் பேசினீர்கள், மிக சிறந்த முறையை பேசினார்கள். நான் என்னும் ஏன்னா அவங்களுக்கு நடேசன் வந்து என்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது நான் இது ஒரு பாயிண்ட் தான் எனக்கு, இந்த மற்றபடி எனக்கு பேச தெரியாது, இது ஒன்று தான் பேசணும்னு நினச்சேன். அதனால் அந்த பெற்றோர்களை, என் பெற்றோர்களை அவர்கள் முதிர் காலத்தில் அதை அவர்களுடைய 2வது குழந்தை காலமாக பாவித்து அவர்களை என்னுடைய குழந்தையாக எண்ணி அவர்கள் எவ்வளவு சங்கடங்கள் இடையூறுகள் வந்தாலும் அவர்கள் கடைசி வரை அவர்கள் என்னுடைய வைத்திருந்து அவர்களை பணிவுடனும் கழிவுடனும் பார்த்து கொள்வேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மனசில் சங்கல்பம் எடுத்துக்கணும். டாக்டர் நடேசன் அவர்களையும் டாக்டர் மனதன் கார்த்திக் அவர்களையும் பணிவுடன் ஒரு ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்கள் கல்லூரி இவ்வளவு பெரிய நிறுவனத்தில் உள்ள 7000 மாணவர்கள் படிக்கக்கூடிய
இவ்வளவு பெரிய நிறுவனத்தில் கடைசி ஆண்டு முடிந்து வெளியேறும் மாணவர்கள் அந்த சமயத்தில் தயவுசெய்து அவர்கள் பெற்றோர்களும் கலந்து கொள்ளுமாறு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் அவருடைய பெற்றோர்களை பாத பூஜை செய்து இந்த மாதிரி ஒரு Thank you, sir. I congratulate here by promotion past Rotary District Governor RD-2982 to motivate the government. Sir, please, sir. Friends, it gives me a great pleasure to be here. Good morning to all of you. I'm so happy and I feel I am honored. In the mari oru moonu kodi moonu pulli anju onbadhu kodi rupa scholarship kodutha help panni students mele kondu varanumgra ennathoda irukka indha oru vilava maathi kondaraarangal illa adhu ulam prize enakku romba sadosham. ரெண்டாவது வந்து எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னாங்க. 25 நிமிஷம் நான் பார்த்துருந்தேன், ஒருத்தர் கூட அசையாம அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி பேசுறவங்களுக்கெல்லாம் அசைந்தா இருக்கீங்க. அவர் பேசும்போது மட்டும் அசையாம கவனிச்சேன். அப்ப யாரு பேச தெரிஞ்சவர்? இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கிற பாரஸ் ப்ரொடியூசர். The message what he gave you is a very powerful manidharan udaya success reason nana ipi avaru pesapoda ungalukku puriyudhu paulki 500 birds are you know what is his turnover today, his business turnover 1500 crores is his business. So he has come as chief guest. That is another reason I am honored. The third person, when he was in Rotary, he was a governor, district governor. 32,000 sangam 200 country la Rotary adala world number 1 appdi solli motta 54 district and 54 district la 29801 undu adhu undu ஒரு டிஸ்ட்ரிக்ட் வேர்ல்டு தான். 544 டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சுட்டாங்க ரோட்டரியா. அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு கவர்னர் இருப்பார். அந்த மாதிரி நானும் ஒரு காலத்தில் இருந்தேன். ஆனால் இந்த மனிதர் கவர்னராக இருக்கும்போது மெம்பர்ஷிப் க்ரோத்தை வந்து அதிகமாக கொண்டு வரணும்னு ரோட்டரி எதிர்பார்க்கு. அந்த மாதிரி மெம்பர்ஷிப்பை அதிகமாக கொண்டு வந்து வேர்ல்டு நம்பர் 1 நாட் இந்தியா வேர்ல்டுலேயே நம்பர் 1 டிஸ்ட்ரிக்டா நம்ம குமாரபாளையம் சேர்ந்திருக்கக்கூடிய 2980 டிஸ்ட்ரிக்டை கொண்டு வந்தவர் இந்த பாலசுப்ரமணியம் இங்கே இருப்பார். பாலசுப்ரமணியம் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் பண்ணமா திங்கிங் அண்ட் போல் இருக்கும். அண்ட் நாட் ஓன்லி தட், வென் ஹி வாஸ் அ கவர்னர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹி ஐடென்டிஃபைட் ஒன் திங் வெரி கிளியர்லி. என்ன கண்டுபிடிச்சார்னா he was telling things different matter ipo vandu neenga vandu academic subject mattum padicha mattum patta adhu ungalukku la theriyum neenga paathina academic subject mark vechittu mattum neenga periya aala aagalam irukkona. That lady was doing a very small job in a small place of around panikla enna panikla na the ulagathula polio olikkanum abingiradhukaga fund raise pandrathu eppadi raise pandrathu appadi andha maari think pandranga think pannu enna pannana andha ma facebook la poi WGM, அதாவது வேர்ல்டு கிரேட்டஸ்ட் மீல் அப்படின்னு ஒன்று அந்த அம்மாவே கிரியேட் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்களா, யாராவது சாப்பிட போனா உலகத்தில் இந்த போலியோவை ஒழிக்கணும், அந்த போலியோ இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும், போலியோவால் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த போலியோ அந்த குழந்தைகள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் கொஞ்சம் பணம் நான் சாப்பிட்றேன், அந்த சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணுறேன், அதில் கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த போலியோ கொடுத்தா என்னங்கிற ஒரு எண்ணத்தை
உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே உருவாக்குனா என்ன அப்படின்னு நம்ம திங்க் பண்ணாங்க. சி திங்க் டிஃபரண்ட். அந்த அம்மா ஆரம்பிச்சு இன்னைக்கு அப்போ வந்து அந்த அம்மா ரொம்ப ஸ்மாலர் வேஸ்ட்ல ஆரம்பிச்சு இவரு அதை கண்டுபிடிச்சு யாருக்கும் பார்க்காத பார்வை. அந்த அம்மாவை முதல் முதல் இந்திய நாட்டுக்கு அடைச்சு இங்கே ஒரு வேர்ல்டு கிரேட்டஸ்ட் மீல் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்தி இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்கலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு டின்னர் ஏற்பாடு பண்ணி அந்த டின்னரில் 30% டின்னர் காஸ்ட், பாக்கி 70% அவங்க வந்து அந்த போலியோவை கொடுத்துடணும்னு சொல்லி அந்த அம்மாவை வரவேச்சு பண்ணி மெலிண்டா பில் கேட்ஸ்னு பில் கேட் இருக்காரு இல்லையா, பில் கேட்ஸுடைய ஃபவுண்டேஷனோட சேர்ந்து இந்த பணத்தை ரைஸ் பண்ணி அந்த பணத்தை அவர்கிட்ட கேட்டு அவரும் வாங்கி இணைச்சு ஒரு 2-3 நாள்ல போலியோவுக்காக அந்த சூசன் ரேகர் ஆஸ்திரேலியன் லேடியை வச்சு இவர் ரைஸ் பண்ண அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 1 crore rupees. If you want to be successful in the life, the education is not going to do much. This is my opinion. I'm not discouraging you. Education will be helpful to some extent, but education is not all that reason for your success. IQ is not all that reason for your success. There is something else is there for the success. What is that? You must look into it. Our chief guest father madam is supposed to know. அதாவது எப்படி பேரண்ட்ஸ் கவனிச்சுக்கிறது, எப்படி சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய பிசினஸா கொண்டுட்டு வந்தது, எப்படி நெகட்டிவ் திங்கிங் இல்லாம பாசிட்டிவா திங்க் பண்றது அப்படின்னு சொன்னாரு. எஸ்பி பாலசந்திரன் சொன்னேன், நடேசன் சார் வந்து இந்த மாதிரி ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற 100 acres நிலம் எந்த மாதிரி இருந்திருக்கோம், என்ன முளைச்சிருக்கோம், புல்லு முளைச்சிருந்திருக்கோம், அல்லது வயலா இருந்திருக்கும் இல்லையா, இன்னைக்கு எப்படி இருக்கு, பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன், இவ்வளவு பேர் படிக்கிறாங்க, இவ்வளவு பெரிய பில்டிங், இவ்வளவு ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. What a big change. 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சாதாரண ஒரு நிலம், எம்டியா இருந்த ஒரு நிலம், ஒரு வேக்குவமா இருந்த நிலம் இன்னைக்கு எப்படி உருவாக்கி கிளீன் பண்ணி பாரு. That's a big dream. He dreamt. His son Madan, when he was doing MBBS, everybody thought he would become a doctor. But he had a passion only for this. So he joined. And they are changing the world. They are changing you. They are changing your life. So ultimately, what brings you the great success is, you have to change the people's life. அதாவது மக்களுக்கு எப்படியாவது உதவி செஞ்சு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறத முதல்ல பேஸா வச்சுக்கிட்டு அப்புறம் உங்க எஜுகேஷன் பண்ணுனா ஐ திங்க் யூ வில் பி சக்சஸ்ஃபுல். திஸ் இஸ் வாட் ஐ எம் அஸ்யூமிங். I may be right. Just like this, see, education qualification, education standard, education quality in India, you are in the 12th standard, பசங்களும் 2nd class புத்தகத்தில் இருக்கிற ஒரு பேசேஜ ஒழுங்கா படிக்க முடியல. இதுதான் இந்தியாவோட ஸ்டாண்டர்ட். 2,86,000 சர்வசிஷ சிக்னான் போட்டு அபியானம் போட்டு கவர்மெண்ட் 2,86,000 எஜுகேஷன் செலவு பண்ணியிருக்காங்க. இதுவரை ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 2,50,000 ரூபாய் எவ்ரி இயர் செலவு பண்றாங்க. நூல் மீலுக்கு 11,000 crore rupees வருஷத்துக்கு செலவு பண்றாங்க. ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆல் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் செஞ்சு புண்ணியம் தான். கடைசியில் பீசா ரிப்போர்ட் ஒன்று வந்துச்சு.
ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்தாங்க. அது வந்து ஒரு 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 கம்பெனி எக்கனாமிக் அண்ட் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லி ஒரு கம்பெனி, ஒரு 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 என்ஜிஓ, அந்த என்ஜிஓ எல்லா நாட்டிலையும் போய் எடுத்தாங்க. 74 நாட்டில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் எடுத்தாங்க. சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், சாரி லாங்குவேஜ், இந்த மூணுலையும் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி 15 வயசு வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்களை டெஸ்ட் பண்ணாங்க. 74 கண்ட்ரியில் 74 கண்ட்ரியில் முடிச்சுட்டு ஒரு ரேங்கிங் போட்டாங்க. அந்த ரேங்கிங் போட்டதில் இந்தியா எத்தனாவது ரேங்க்ல இருக்கும் சார் சொல்லுங்க, எவ்வளவு இருக்கும் சும்மா கெஸ் பண்ணு. கை காமிங்க, இப்படிதான் 10, இப்படிதான் 20, இன்னும் 50 இருக்கணும், எவ்வளவு இருக்கும் பிரைஸ்? அவர் வந்து 70 சொன்னாரு, அப்புறம் 30, 40 இஷ்டம் சொன்னால. இவ்வளவு வளர்ந்த நாடு ஃபியூச்சர்ல வந்து இட்ஸ் எ டைகர், ஸ்லீப்பிங் டைகர், எக்கனாமிக்கல் வேர்ல்ட் எக்கனாமியில ஸ்லீப்பிங் டைகர் இந்தியாவை சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நாடு 74 நாட்டில் எடுத்ததுல ரேங்க் வந்து 73. உடனே நமக்கு என்ன, அந்த யாரு கடைசி ஒரு ஆள் யாருன்னு தெரியல. கிரகிஸ்தான் ஒரு கண்ட்ரி, சின்ன கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் வந்து சைனா, செகண்ட் சிங்கப்பூர், தேர்ட் ஹாங்காங். சி த கண்டிஷன் ஆஃப் அவர் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். So much we are spending on side, and finally our quality is like that, the world standard. World number one, yaar theriyuma ungalukku, education standard, high quality education, Poland, abroad. Kittathatta LAND correct, and the Poland la LAND correct. Sathama orthu solunga, Lebanon, இங்கிலாந்து, அதுலயும் எல்ஏஎன்டி இருக்கு, ரைட் அப்புறம் பின்லாந்து. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரில இவ்வளவு மக்கள், இவ்வளவு பேர் படிக்கிறோம், இத்தனை பேர் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறோம், இவ்வளவு ஸ்டாண்டர்ட் சொல்றோம், எல்லாம் சொல்றோம். பட் எஜுகேஷன் குவாலிட்டி ஏன் சொல்றேன்னா, அப் டு 12th ஸ்டாண்டர்ட் தான் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் பிரமாதமா இருக்கணும், அப்பதான் மேல வரும்போது. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ல படிச்சுட்டு வர்ற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற லெக்சரர்ஸும் ஃபேக்கல்ட்டியும் மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு சேலஞ்ச் இப்போ அவங்களுக்கு வந்து. ஸோ வெரி டிஃபிகல்ட். ஸோ டோன்ட் திங்க் தட் ஜஸ்ட் யுவர் டிகிரி யூ வில் பி வெரி சக்சஸ்ஃபுல். நோ, பிகாஸ் யுவர் பேஸ் இட்செல்ஃப் இஸ் நாட் ஸ்ட்ராங். ரிமெம்பர் தட் யுவர் பேஸ் இஸ் நாட் ஸ்ட்ராங் இன்டர்நேஷனல் லெவல். So where is the opportunity? The last opportunity is now. In this 4 years course or 3 years course, in the college, you have to make up. Remember, your base strength is not enough. So what are you going to do? How are you going to improve yourself? Think different. Balama sonar. Adha povodu unnu solittu vara ponaru SP Balasubramanian. பின்னாடி அசோகன் ஒரு ஜோக் சொன்னாங்க. அந்த ஜோக் சொல்லலாமா இல்லையா தெரியல, அவர் சொன்னதுனால சொல்லி அவங்க வந்துட்டாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அதில் 7 பேர் வந்து பக்கத்தில் இருக்க கடலூருக்கு போய் சினிமா பார்க்கணும்னு சொல்லி ட்ரெயினுக்கு போகிறாங்க. ட்ரெயினுக்கு போகும்போது ட்ரெயினில் ஏறி போகணும், நமக்கு எப்பவுமே காசு ரொம்ப இருக்காது. இது கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்டோரி, இப்போ ஸ்டோரி. அதே எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கல்ல அவங்களும் வராங்க, அவங்களும் 7 பேர். இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு 7 பேர் ஏறிடுறாங்க. பட் எம்பிபிஎஸ் படிக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கரெக்டாக 7 டிக்கெட் வாங்கிட்டு ஏறுறாங்க. அவங்க இவங்கள பார்த்து சொல்கிறாங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பார்த்து, அவனை மாட்ட போகிறீங்க, பிடி வர போகிறாரு, நீங்களாம் மாட்ட போகிறீங்களா, 6 பேர் பாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பிச்சி, நாங்கள் பார்த்துக்கிறேன், நாங்கள் எங்களை கவனிச்சுக்கிறோம் சொல்லிட்டு ஏறிட்டாங்க. டிடி வர ஆரம்பிக்கிறாரு, கேரேஜோட அந்த எட்டில் வர்றாரு. உடனே இந்த 7 பேர் என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் டாய்லெட்டுக்கு போயிடுறாங்க. 7 பேரும் இந்த இன்ஜினியரிங் சொல்லி 7 பேரும்
கிட்டி ரொம்ப ஸ்மார்ட் மேன், ரொம்ப இன்டெலிஜென்ட். அவர் வந்து கார் எடுக்கிறத தட்டுறாங்க. உடனே ஒரு டக்குன்னு வந்து ஒரு டிக்கெட்டை பண்ணிடுறாங்க. அவர் டிக் பண்ணிட்டு போயிடுறாங்க. தப்பிச்சிட்டாங்க. இது இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க பார்த்தாங்க, சே இப்படி இன்டெலிஜென்டாக இருக்காங்க, என்ன ஸ்மார்ட்டாக இருக்காங்க. நாமளும் திரும்பி வரும்போது ஏழு பேர்த்துக்கு ஒரு டிக்கெட் தான் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சரி, திரும்ப சினிமா பார்த்து கடலூர்ல திரும்பி வந்து ட்ரெயின்ல ஏறும்போது அவங்க சொல்றாங்க, எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, நாங்களும் எங்களுக்கு நாங்களும் செய்யும் தப்பிக்கு தெரியும், நாங்களும் ஒரு டிக்கெட் தான் வாங்கிருப்போம், ஏழு பேர் ஒரு டிக்கெட் தான் வாங்கிருப்போம். உடனே இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நாங்க ஒரு டிக்கெட் கூட வாங்கல அப்படிங்கிறாங்க. இப்ப கண்டிப்பா நீங்க மாட்டிக்குவீங்க அப்படின்றாங்க. டிடி வர ஓடி போய் இந்த எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டாய்லெட்ல போட்டுறாங்க எழுதுறது. அதுக்கு ஆப்போசிட் டாய்லெட் இருக்கியா, அதுல இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் போட்டுக்கிறாங்க. திடீர்னு ஒரே அந்த டிடி வரது கொஞ்ச நேரம் ஆகும், ஃபியூ மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ள இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்த வெளியே வந்து எழுத்தாளர் டாய்லெட் தட்டினோம்னா அவர் அந்த டிக்கெட் போடுறாங்க. அதை வாங்கிட்டு இந்த பக்கம் வந்து Who's thinking is different? Engineers? Isn't it? How many of you are engineers here? Raise your hands. Almost all of you. Okay. But please don't do this. It's just for a joke, I say. Don't try this, okay? Fine. So this is, why I say this, this is an example to understand you have to think different. எஸ்பி பாலசுப்ரமணியம் இன்ஜினியரிங் படிக்கும்போது அவர் 91, 92 படித்தார். அப்போ இவர் கூட ஒரு கிளாஸ்மேட் படித்தார். அவர் படிப்பே வராது. ஆனால் அவருடைய வேலை இல்லைங்களா, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. கடைசியாக வந்து எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிட்டார். ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து வீடு கழிச்சு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பிளான் பண்ணி அவருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணி அவர் வந்து படிச்சு பாஸ் பண்ண வைக்கிறாங்க. இது எப்படி நடந்ததுன்னா, ஏன் எல்லாரும் சேர்ந்தாங்க, ஏன் எல்லாம் பண்ணாங்க, பிகாஸ் ஹி ஹெல்ப். அதர் இஸ் டிஃபரண்ட் சிச்சுவேஷன்ல எல்லாரும் உதவி செஞ்சார். சோ யூ ஹேவ் டு சர்வ் ஆல்சோ. நவ ஹி இஸ் வெரி சக்சஸ்ஃபுல் மேன் இன் பெங்களூர். அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை கிடைக்கல. ஒய்ஃபுக்கு வேலை கிடைச்சது. ஒய்ஃப் வந்து அமெரிக்காவுக்கு போனாங்க. ஒய்ஃபோட அமெரிக்காவுக்கு போனாரு. அமெரிக்காவில் ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. அந்த இன்டர்வியூ என்னன்னா, சாஃப்ட்வேர் பத்தி ஒன்றும் தெரியாது, ஆனால் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி கூட்டு போய் இன்டர்வியூ உட்கார வச்சாங்க. இன்டர்வியூ அட்டன்ட்டாங்க. சொன்ன டே ஒன்றும் தெரியாது சாஃப்ட்வேர், என்னை கூப்பிட்டுட்டு நீ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், உனக்கு ஜாப் கிடைக்கிறாங்க. ஜாப் இன்டர்வியூ போனோம், நாங்கள் என்ன கேட்டாங்க தெரியுங்களா, அவர் சாஃப்ட்வேர் பற்றி கேட்கல. இந்தியாவில் போய் ஒன்று ஆரம்பித்து இந்தியாவில் ரெக்ரூட்மெண்ட் பர்சனல் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்து நல்ல ஆளாக செலக்ட் பண்ணி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸுக்கு வேணுங்கிறனாலதான் நீங்கள் அமெரிக்காவில் அனுப்பியான்னு கேட்டாங்க. அது ரொம்ப இவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை எடுத்துட்டார். So he has become a very successful man now. So education did not help him much. He scored very less mark. He failed. But still he was very successful in the life. So again the message is, not only your education is going to help. Education will help. Please don't think that education is not necessary. But how far? Your emotional intelligence is most important. How you control your feelings. And then another thing is a leadership quality. So, Balan பேசும்போது, Chief Guest பேசும்போது சொன்னாங்க. So, but the reason for your success, the first reason what we are assessing is, the secret of your success is, he himself controls himself. அவரை control பண்றாரு. So, the emotion intelligence அப்படிங்கிறது உதாரணம் என்ன சொல்றாங்க. எப்படி இந்த எமோஷன் இன்டெலிஜென்ஸ் வந்து மற்ற கண்ட்ரியில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது எப்படின்றது வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இங்கே இங்கே எங்கேயுமே இங்கே எந்த ஸ்கூல்லுமே அங்கே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. என் பேரன் 5 வயசு. அவன் இப்போ வந்துட்டு இப்போலாம் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் பண்ணி போனான். என் டாக்டர் வந்திருந்தாங்க, அப்போ கிளம்பிட்டான். அவன் வந்து ஒன்று போட்டு உடச்சுட்டான். சமையல் அறையில் ஒருத்தன் உடச்சிட்டான், ஒரு கண்ணாடி பவுல உடச்சிட்டான். உடச்ச உடனே அதை எடுக்காத உடஞ்சிரும் உடஞ்சிரும்னு என் ஒய்ஃப் சொன்னாங்க. அதாவது அவனுடைய பாட்டி, பாட்டி அம்மா அம்மான்னு போடுவான், எடுக்காதனாங்க. அவன் போயிடுதான் எடுத்தான் தமான் போட்டு உடச்சிட்டான். உடனே என் ஒய்ஃபுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து அவனை அப்படியே போய் குறைச்சாங்க.
முளைச்ச உடனே அஞ்சு வயசு பையன் என்ன சொல்லியிருப்பான், யாராவது பேச பண்ணுங்க சார், அப்படி முளைச்ச உடனே ஒன்னா பேசாம இருப்பான், இல்ல அழுவான், இல்ல வெளியே போயிடுவோம் ஓடி போயிடுவான், தானே இதுதான் நடக்கும். The school has taught him, school has trained him to handle that situation, such situations. அவன் என்ன சொல்ல முடியுமா, அசந்து போயிடும், நானும் என் வைப்போம் அம்மாமான்னு போடுவான், அம்மாமா I love your look of your face now. See, what about to react? See, when the situation comes, how to control yourself, your feelings, your anger. அவனுக்கு கோபம் தீர்ந்தா ரெண்டு எடுத்து அடிப்போம், நம்ம நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எடுத்து திரும்ப அடிச்சு போவோம். But this is an example that you should learn to control your emotions. You should try to understand the other emotions, other people's emotions. மற்றவங்க உணர்ச்சியை புரிஞ்சுக்கணும், உங்க உணர்ச்சி நீங்க புரிஞ்சுக்கணும், இதை ரெண்டையும் வச்சு மேனேஜ் பண்ணணும். This decides then the passion. There are three things are always there. Lead, get connected and serve people. இந்த மூணு நீங்க செஞ்சீங்கன்னா தான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். அப்பார்ட் ஃப்ரம் ஆஃப்டர் யுவர் எஜுகேஷன், நீங்க ஒரு ஜாப்க்கு போனதுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் இன்டர்வியூ வரும்போது பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் மார்க் வந்து கேட்பாங்க. எதுக்கு 10th தான் கேட்பாங்க கேட்குறோம், நீங்க பிஇ படிக்கிறீங்க, பிஇ மார்க்கை பார்த்தா போதும் இல்லை, ஏன் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பாக்குறாங்க, என்ன ரீசன், இன்ஃபேக்ட் 9th ஸ்டாண்டர்ட் கூட பாக்குறாங்க, ஏன் இருக்கு. So that is the reason they are seeing that marks, whether this boy is emotionally okay or not. So whether you are balanced. So all this consistency, passion, I said next to passion. Whether you have the passion, that is now they are checking. Vijay Salaskar Suli, a police sub-inspector there. இந்த கசாவான் சொல்லி 26-11 ஒரு அட்டாக் பண்ணது, அதாவது பாகிஸ்தானில் வந்து அட்டாக் பண்ணாங்க. இந்த விஜய் சரஸ்வருடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் சப்மிட் பண்ணுற 1985 அதை ஜாயின் பண்ணார். அவருக்கு என்ன பேஷன் தெரியுங்களா, இந்த அண்டர்வேர்ல்டு டான்ஸ் அப்படிமா, அதாவது அண்டர்வேர்ல்ட் டான்ஸ் தான் சொல்றது, நிழல் உலக தாரகம், சார் அதுக்கு அண்டர்வேர்ல்டே பெஸ்ட் நைட் சார், இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓகே, அண்டர்வேர்ல்ட்னா அதாவது இந்த ஸ்மக்லிங் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கூட்டங்களாக இருக்கு இல்லையா, அது ரொம்ப டேஞ்சரஸ் பீப்புள். அவங்கள போய் அவங்களோட ஃபைட் பண்ணுறது தான் அவங்க ரொம்ப பிடிக்கும் ஜெயசலஸ்கர். அப்போது கவுர் சொல்லி ஒரு பெரிய ஸ்மக்லர், அந்த ஸ்மக்லரை வந்து ஆல்மோஸ்ட் அட்டாக் பண்ண போகிறாரு, என்கவுண்டரில் தச்சு போயிடுறாரு கவுர். அந்த ஆள் இவங்க கண்டாலே பயம். அப்போ அவர் திரும்ப போனோடனே இவங்கெல்லாம் கேட்குறாங்க, எப்படி இதான தெரியும், எனக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணுறான். அப்போ அந்த கவர்னர் அதை கன்வின்ஸ் பண்ணல, அந்தாலும் எம்எல்ஏ ஆயிடுறாரு, நம்ம கூட தெரியலையா எம்எல்ஏன்னு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குங்க, அந்த மாதிரிலாம் கூட எம்எல்ஏ தான் ஆகும், அப்படி தான் எம்எல்ஏ ஆக முடியும், ஆனால் அவர் எம்எல்ஏ ஆயிடுறாரு ஸ்மக்லர். அப்போது இன்டர்வியூ பண்ணுறாங்க இவர், இப்போ அவர் எம்எல்ஏ ஆகிட்டாரு, இப்போ உங்களுக்கு உங்களுக்கு எதாவது பிரச்சனை வரணும், எல்லாம் உங்களுக்கு பயமா, அவர் போய் பிடிக்கிறேன், எனக்கு பயமே கிடையாது, என்ன உன்னை நானே போட்டுடலாம், இப்போ ஹையர் அதாரிட்டி பர்மிஷன் வாங்கிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க, இந்த ஸ்மக்லிங் இன்வால்வ் ஆயிருந்தா இப்போ வந்து ஹையர் அதாரிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் போய் அட்டாக் பண்ணோம் அவ்வளோதான், பட் ஐ எம் கோயிங் டு டூ மை ஜாப். சச் எ கட்ஸ் பாஷன் அந்த ப்ரொஃபஷனல். கடைசி என்னாச்சுன்னா, இந்த கசாவா வந்து எல்லாம் அட்டாக் பண்ணும்போது ஒரு ஃபோன் கால் வருது, உடனே இவரே ஜீப் டிரைவர், ஜீப் டிரைவராக இவரே எடுத்துட்டு அந்த கர்காரை சொல்லி வந்து இறந்துனார் ஒரு டிஏஜி, அவரையும் கூட்டிகிட்டு ரெண்டு பேரும் போகும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி
அந்த கசா வாங்கின மிஷின் என்ன வச்சுக்கிறதுல அந்த அட்டை பக்கத்துலயே இருக்க. ஸோ பாயிண்ட் பிளாங்க்ல ரெண்டு பேருக்குமே சுட்டுறதா செத்துறாரு. அப்போ அவங்க அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃப் கிட்டையும் பொண்ணு ஒட்டி கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, ஒய்ஃப் சொல்றாங்க, எங்களுக்கு வருத்தமே கிடையாது, ஏன்னா அவருக்கு அதுதான் பேஷன். அவர் இப்படி ஒரு சாவு வரணும்னு தான் எதிர்பார்த்தாரு, அது அவருக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளவு பேர் வந்து இந்தியாவில் இருக்கிற மக்களை சேர்த்தன பேர் 28 பேர் என்கவுண்டர்ல ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்து எல்லாரும் பேசுற மாதிரி நினைவுல இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுக்கெல்லாம் அவரோட நினைவுல இருக்கக்கூடிய மனிதராக இருந்ததுனால எங்களுக்கு வந்து அது சந்தோஷம்னு அவங்க சொல்றாங்க. இறந்து போனோம் வேலையை ரிஸ்க் எடுக்க முடியாது காரணம் பேஷன். ஜெர்மனியில் இருக்க ஒரு ரோட்ராக்டர் பையன் மலேசியாவில் கடந்து போயிட்டு இருக்கும்போது மலேசியாவில் அதே மாதிரி ரோட்ராக்டர் பார்த்துட்டு அங்கே போய் பேசி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணி யார் ஜெர்மன் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் மலேசிய ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணி இந்த மலேசியாவில் இவங்களுக்கு சாஃப்ட்வேர் டிசைனில் கிடைக்காத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அந்த ஜெர்மனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க லைப்
it is communication, consistency, all that, your passion, that comes along. Get connected. You must get connected to the world. And the third is, serve the community, help others. Madan Krishna Bhagavad, you must go back, then help others in that. So, serve community. If you do these three, then you will be definitely a successful person. And Bumblebee, you can say, what are you? அந்த பெரிய படம் போட்டு நன்று நடு பேஜில் பெருசாக குழந்தையோட படத்தை போட்டு ஒரு கீழே ஹிந்து பேப்பர்ல இருந்தார். அக்கார்டிங் டு தி ஏரோடைனமிக் லா, அக்கார்டிங் டு தி இன்ஜினியரிங், அக்கார்டிங் டு தி ஏரோடைனமிக் சயின்ஸ், த பம்பிள் பீ கனாட் ஃப்ளை இருக்காங்க. அதாவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, மேன் இஸ் நாட் அப் டு தி லெவல் டு ஹேண்டில் இட்ஸ் பாடி வெயிட், ப்ரொபோர்ஷனட்டா இல்லை. பாடி வெயிட் இன்னும் வீக்கு பெருசாக வேணுமா, அதனால் பண்ண முடியாதுன்னு சயின்ஸ் சொல்லுது. பட் ஆக்சுவலாக என்ன ஆகுது, மொபைல் பார்க்குதா பார்க்கல பறக்குது, எப்படி பறக்க முடியாதுன்னு போதும் அது நினைக்கிறேன். இட்ஸ் த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அதுக்கு சயின்ஸ் தெரியாது. ஆனால் பறக்க முடியலன்ற எண்ணமே எனக்கு வரல. ஜிபிஎஸ் சொல்லும்போது சொன்னாங்க, நோ நெகட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் திங்கிங். ஸோ பாசிட்டிவ் திங்கிங் இல்லைனா கூட இல்லை, நெகட்டிவ் திங்கிங் இல்லாமல் இருப்போம். You can do whatever you think. So keep that in your mind. So leadership quality, you must get connected to the world and you must serve the people around you, the community. Then more people will be there. Like he said, 3000 per day, get a reference now. எப்படி இந்த 3000 பேர் பெரிய டீம் அவருக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா, பிகாஸ் ஹிஸ் எய்ம் இஸ் நாட் டு மேக் மணி. His aim is to do something big.